தமிழோடு இணைந்து இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நிறைய நண்பர்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க கொஞ்சம் முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்த்துட்டு நீங்க மறுபடியும் ரெஸ்ட் எடுங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் உலகின் மிக சிறந்த ஸ்டெல்த் போர் விமானங்களை பற்றிய பட்டியல் தகவல் அப்படின்றது வெளியே வந்துருங்க

சீனாவுடைய ஒரு நகர்வு சீனா வந்து ஒரு முக்கியமான நகர்வு எடுத்திருக்குங்க அதே சமயம் இன்னொரு புறம் பாகிஸ்தானை பார்க்கும்போது சீனா உடைய இந்த ஒரு நகர்வை பார்த்து பாகிஸ்தான் கொஞ்சம் வந்து நடுங்கி போயிருக்கு அப்படின்னு அவன் சொல்லும் அது என்ன மாதிரியான நகர்வு அப்படின்றத முன்னு பார்த்திடலாம் கடைசியாக பதினைந்தே நிமிடத்தில் எல்லாமே மாறி போச்சு அப்படின்ற மாதிரி தான் ஜெர்மனியில் அறிஞர் இருக்கு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க அது என்ன அறிஞர் இருக்கு அப்படின்றத முன்னு பார்த்துடலாம் மொத்தமா இந்த வீடியோல இந்த மூன்று விஷயங்களை பத்தி நாம வந்து விரிவா டீடைலா பார்க்கப் போறோம். இப்போ நான் டாபிக்ல கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்கிறேன். வாங்க இன்ஃபோ நண்பர்களே வீடியோக்குள்ள நகர ஆரம்பிக்கலாம். உலகின் மிகச்சிறந்த ஸ்டெல்த் போர் விமானங்களை பற்றிய தகவல் வெளிய வந்திருக்கு. அதில் பார்க்கும்போது அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளோட ஸ்டெல்த் போர் விமானங்கள் வந்து இடம் பிடிச்சிருக்கு. இதிலே அமெரிக்கா தான் நம்ம வந்து பார்க்கும்போது அமெரிக்கா தான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தே வந்து பிடிச்சிருக்கு. தக்க வச்சிருக்கு. அதன்படி பார்த்தீங்கால் அமெரிக்காவோட எஃப் டுவெண்ட்டி மற்றும் எஃப் தேர்ட்டி இந்த இரண்டு ஸ்டெல்த் போர் விமானங்கள் முதல் மற்றும் இரண்டாவது இடத்தை வந்து பிடிச்சிருக்குங்க அடுத்தது மூன்றாவது இடத்தில் பார்க்கும்போது ரஷ்யாவின் சுகை கார்ப்பரேஷன் நிறுவனம் தயாரித்த சுகை 57 இந்த ஒரு விமானம் வந்து மூன்றாவது இடத்தை வந்து பிடிச்சிருக்குங்க கடைசியா நாம பார்க்கும்போது சீனாவின் செங் டூ விமான தொழிற்சாலை குழுவால் உருவாக்கப்பட்ட தயாரிக்கப்பட்ட செங்டு J21 விமானம் வந்து நான்காவது இடத்தை வந்து பிடிச்சிருங்க இதெல்லாம் இருந்தாலும் ஓவரலாக கடைசியில் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்ன அதாவது அமெரிக்கா ரஷ்யா சீனா போன்ற நாடுகளோட ஸ்டெல்ஸ் போர் விமானங்கள் முதல் இரண்டு மூன்று நான்காவது இடத்தை வந்து பிடித்தது நம்ம எல்லாருமே வந்து பார்த்து வந்துட்டு இப்போ இந்த நாடுகள் அதாவது அவர்கள் நாடுகள் அவர்களுக்கு தேவையான இந்த ஸ்டெல்ஸ் போர் விமானங்கள் வந்து தங்கள் நாட்டில் தயாரித்து தங்களை வந்து பயன்படுத்தி வந்துட்டு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் இதையும் காட்டிலும் கூடுதலாக கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்ன அவர்கள் தயாரித்து அவர்கள் நாட்டில் வந்து பயன்பாட்டிற்கு தயாரித்து அந்த ஸ்டெல்ஸ் போர் விமானங்கள் அதே போன்றே வந்து மற்ற நாடுகள் உபயோகத்திற்கு பயன்பாட்டிற்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு மற்ற நாடுகளுக்கு வந்து இது வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிறது வந்து கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயமும் பார்க்கப்பட்டு வந்துட்டு இதே நேரத்தில் இதே வேளையில் ஒரு சில நண்பர்களுக்கு கட்டாயமா ஒரு கேள்வி அப்படின்றதிலும் அதிலும் கூடுதலாக ரஃபேல் ஜெட் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா இந்த ஒரு கேள்வியை கண்டிப்பா எழுப்புவீங்க ஏப்பா ரஃபேல் போரிமான ரஃபேல் ஜெட்டை பத்தி நம்ம அப்படி அப்படின்னு வந்து பேசி வந்து இருக்கோம் ரஃபேல் ஜெட்டு இந்த ஒரு பட்டியல இடம் பிடிக்கலையா என்னப்பா நீங்க சொல்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கட்டாயமா எழுப்புவீங்க அதற்கு பதில் என்ன அப்படின்றது இருக்கும் ரஃபேல் டைம் தேர்ட்டி சுகை தேர்ட்டி ஃபைவ் இந்த ஒரு போர் விமானங்களை நம்ம பார்க்கும்போது நான்காம் தலைமுறைக்கு தரம் அப்படின்றது உயர்த்தப்பட்டு வந்துட்டு இருக்கு இப்போ கூடுதலாக இந்த ஒரு கேள்விக்கான பதில் என்ன அப்படின்றது மெயினாக கவனிக்க வேண்டியது ஸ்டெல் தொழில்நுட்பம் அப்படின்றது இந்த விமானங்களில் இடம்பெறாத தான் இந்த ஒரு பட்டியலில் வந்து இடம் பிடிக்கல பட் இந்த ஒரு ஸ்டெல் தொழில்நுட்பம் அப்படின்றது பெற்றுனா கட்டாயமாக வந்து இடம் பிடிச்சிருக்கும் ஸ்டெல் தொழில்நுட்பம் பெறாத காண்டெல்லாம் இந்த ஒரு விமானங்கள் இடம் பிடிக்கல இதுவே மெயினான காரணமாக பார்க்கப்படுது மற்ற வேற எந்த ஒரு காரணம் கிடையாது வேற யாரும் வந்து எதையும் போட்டு வந்து குழப்பிக்கணும் மெயினாக ஸ்டெல் தொழில்நுட்பம் இடம் பெறாத காண்டெல்லாம் இந்த விமானங்கள் இடம் பிடிக்காத காரணமாக பார்க்கப்படுது நண்பர்களே அடுத்ததாக பாகிஸ்தான் கருத்தை மாறி மாறி கூறுவதும் இந்த ஒரு நேரத்தில் கொஞ்சம் படபடப்பாக இருப்பதும் செய்தியை பற்றி நம்ம வந்து பார்க்கலாங்க அதாவது மெயினாக கவனிக்க வேண்டியது இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து பார்த்துருவோம் ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி வந்து பாகிஸ்தான் ஒரு பேருந்தில் சென்று கொண்டிருந்த சீனாவுடைய என்ஜினியர்கள் மற்றும் சில தொழிலாளர்கள் சென்று கொண்டிருந்த அந்த ஒரு பஸ் அப்படிங்கிறது தீ விபத்து வந்து ஏற்பட்டதை நம்ம வந்து பார்த்திருப்போம் அதுல வந்து சென்றவர்கள் உயிர் வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அது வந்து வெடிகுண்டு தாக்கல் மாதிரி வந்து பார்க்கப்பட்டு வருது பட் இதில் வந்து பாகிஸ்தான் ஸ்டார்டிங்ல சொன்னது என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா அதாவது அந்த பஸ்ஸில் எரிபொருள் நிரப்பும் சிலிண்டரில் வந்து கசிவை ஏற்பட்டுருந்துச்சு அதனால வந்து வெடி விபத்து அதாவது அந்த விபத்து அப்படின்றது தீ விபத்து வந்து ஏற்பட்டு இந்த ஒரு பஸ் அப்படின்றது மலைப்பகுதியிலிருந்து உருண்டு கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பாகிஸ்தான் சைட்ல இருந்து சொல்லப்படுச்சு ஆனால் அதற்கு அப்புறமா

வேண்டும் அப்படி மாதிரி

ஏதோ வந்து ஆபத்து அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து நண்பன் யாரையும் வந்து பார்க்க மாட்டோம் நாங்க நேரடியாக வந்து களத்தில் வந்து இறங்குவோம் அப்படின்னு சீனாவுடைய இந்த ஒரு நகர் எல்லாமே வந்து இப்ப பார்க்கப்பட்டு வருதுங்க கடைசி செய்தி இதை மட்டும் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலங்க பதினைந்தே நிமிடத்தில் மொத்தமாக நிலைமையை மாற்றி நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க இதை மட்டும் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கோம் அதாவது உலகின் பல்வேறு அதாவது பல்வேறு விஷயங்கள் நம்ம வந்து பார்த்து வந்துட்டு இருக்கோம் இயற்கை பேரிடர்கள் புயல் வெள்ளம் போன்றவற்றை நம்ம வந்து பார்த்து இருக்கோம் இதுல வந்து அறிவியல் மூலமாக நம்ம வந்து பல்வேறு விஷயத்தை வந்து முன்கூட்டியே வந்து அறிஞ்சு வந்துருக்கோம் அதாவது புயல் வெள்ளம் போன்றவற்றை வந்து முன்கூட்டியே நம்ம வந்து அறிஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் ஆனாலும் கூட வந்து அதில் வந்து பாதிப்புகள் அப்படின்றது அதிக அளவுக்கு அதிகரிச்சுட்டு போயிட்டு இருக்க நம்ம வந்து பார்த்து தான் வந்துகிட்டு இருக்கோம் இப்போ கடந்த சில தினங்களாக நம்ம வந்து பார்க்கும்போது மேற்கு ஐரோப்பியாவில் வந்து கடுமையான மழை அப்படின்றது பேஞ்சு வந்துகிட்டு இருக்கு பொழிந்து வந்துகிட்டு இருக்கு அதில் அங்க இருக்க ஆறுகள் ஃபுல்லா வந்து நிரம்பி தண்ணி அப்படின்றது வெள்ளமாக வந்து ஓடி வந்துகிட்டு இருக்கு அது பெரிய வெள்ளமாக வந்து பார்க்கப்பட்டு வருதுங்க அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏகப்பட்ட வீடுகள் கிட்டத்தட்ட வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து இந்த வெள்ளத்தினால் வந்து மூழ்கப்பட்டிருக்கு அதே சமயம் ஒரு சில இடங்களை வந்து அடித்து செல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்றது நீடிச்சு வந்துகிட்டு இருக்கு இதில் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது பேர் வந்து உயிரிழந்த தகவலும் வெளிவந்துருங்க அதே சமயம் இந்த வெள்ளத்தில் ஜெர்மனிலாம் வந்து அதிக பாதிப்பு ஏற்பட்டதாகவும் உயிரிழப்பு அப்படின்றது ஏற்பட்டதாகவும் வந்து பார்க்கப்படுது பெல்ஜியம் நெதர்லாந்து போன்ற வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தாலும் இப்ப

சீனாவிற்கு லைட்டாக ஒரு சில விஷயங்களை இணைஞ்சல் அப்படின்ற மாதிரி வந்து இருந்தாலே வந்து போதும் இப்போ சீனாவுடைய வேலைகள் என்ன மாதிரி வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்து வந்து இருக்கோம் நண்பராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நாங்கள் நம்ப போகிறது இல்லை நாங்கள் சைட்டா எங்களோட குழுவை அனுப்பியப்போம் அங்கே என்ன நடக்குது அப்படின்றது அவங்களே வந்து கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்பிக்கை தன்மை அற்ற மாதிரி வந்து சீனாவுடைய நகர்வு அப்படின்றது போயிட்டு இருக்க நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம் சீனாவுடைய இந்த ஒரு நகர்வுலாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது உங்களோட ஒப்பீனியன் என்ன அதை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க இது போன்ற வேற ஏதாவது டாபிக்ல நான் பேசணும்னு சொல்லும் அதையும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க கட்டாய கட்டாயமா நான் வந்து பேசுறேன் மெயினா இந்த வீடியோ பத்தி நண்பர்கள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கீழ ரெட் கலர்ல சேப் கலர்ல சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கு இல்லைங்க அதை தட்டிங்க பக்கத்துல இருக்க பெல்லியும் டங்குன்னு தட்டி விட்டுருங்க அதே சமயம் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நாளைக்கு ஒரு புது வந்து மீட் பண்றேன் ஜெய்ஹிந்த்